விண்வெளியில் மாதவிடாய் வந்தால் விண்வெளி வீராங்கனைகள் என்ன செய்வார்கள் தெரியுமா? மாதவிடாய் மாதம் மாதம் பெண்கள் சந்திக்கும் சிக்கல்களில் ஒன்று. அவர்கள் எத்தகைய சூழலில் இருந்தாலும் சரியாக மாதம் மாதம் உதிரப்போக்கு வந்துவிடும். இதனால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல்வேறு உபாதைகளை சந்தித்து பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறார்கள். அதுவும் இந்த சமூக மாதவிடாய் நேரத்தில் தீட்டு என்று சொல்லி ஒதுக்குவதும் என்று பல்வேறு அடக்குமுறைகளை சந்தித்து வருகிறார்கள். இந்நிலையில் விண்வெளிக்கு செல்லும் பெண்கள் மாதவிடாய் வந்துவிட்டால் என்ன செய்வார்கள் தெரியுமா? விண்வெளியில் மாதவிடாய். அமெரிக்காவைச் சேர்ந்த சாலி ரைட் என்ற அமெரிக்க பெண்மணி 1983 விண்வெளிக்கு பயணமானார். அவருக்கு தேவையானவற்றை நாசா விஞ்ஞானிகள் ஏற்பாடு செய்த போதுதான் விண்வெளியில் மாதவிடாய் ஏற்பட்டால் என்ன செய்வது என்று கேள்வி எழுந்தது. அவருக்கு டாம்பூன் கொடுத்து அனுப்பலாம். ஆனால் எத்தனை டாம்பூன்களை கொடுப்பது? அவற்றை எப்படி அகற்றுவது? சராசரியாக ஒரு நாளைக்கு எத்தனை டாம்பூன்கள் தேவைப்படும்? வேறுபாடு. பூமியில் இருப்பதற்கும் விண்வெளியில் மிதப்பதற்கும் ஏராளமான வேறுபாடுகள் உண்டு. எலும்பு மற்றும் தசைகளின் இறுக்கத்தை குறைத்துவிடும். கிராவிட்டியும் இல்லாது மிதந்து கொண்டிருப்போம். எடை குறையும் என்று என்னென்னவோ சொல்கிறார்கள். ஆனால் பெண்களுக்கான மாதவிடாய்? பெண் விண்வெளியை ஆராய்ச்சியாளர்களுக்கு மாதவிடாய் ஏற்படுவது பெரிய பிரச்சனை கிடையாது. சிலர் தங்களின் தனிப்பட்ட விருப்பமாக விண்வெளியில் பீரியட்ஸ் ஆகக்கூடாது என்று விரும்புகிறார்கள். பயன்பாடு. விண்வெளியில் மாதவிடாய் ஏற்பட்ட சில சவால்களை அவர்கள் சந்திக்க நேரிடும். பயன்படுத்திய டாம்போன் அல்லது பேட்களை முறையாக சேவ் செய்ய வேண்டும். என்னதான் அது கழிவுப் பொருளாக இருந்தாலும் இங்கே குப்பையில் போடுவது போல விண்வெளியில் போட முடியாது அல்லவா? அதே போல தண்ணீர் பயன்பாடும் குறைவாகவே இருக்கும். தமிழ் வாய்ஸ் .com. மாத்திரை. விண்வெளிக்கு செல்லும் பெண் தனக்கு மாதவிடாய் வரக்கூடாது என்று நினைத்தால் தற்போது நடைமுறையில் இருப்பது மாத்திரை உட்கொள்வது. மாதவிடாய் நிறுத்துவதற்கு பூமியில் ஈஸ்ட்ரோஜன் மாத்திரை கொடுக்கப்படுகிறது. இதனை வாரத்திற்கு ஒன்று என்ற கணக்கின்படி 3 வாரத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். 4வது வாரத்தில் உங்களுக்கு மாதவிடாய் வராது. இதனை கணக்கில் கொண்டு பீரியட்ஸ் வருகின்ற தேதியன்று அவற்றிலிருந்து 1 மாதத்திற்கு முன்னதாகவே மாத்திரை சாப்பிட துவங்க வேண்டும். நீண்ட நாட்களுக்கு 1 மாதம் என்றால் சரி. இதே 1 ஆண்டு அல்லது 3 ஆண்டுகள் விண்வெளியில் இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் என்ன செய்வார்கள்? கிட்டத்தட்ட 1100 மாத்திரைகள் தேவைப்படும். அவை வைப்பதற்கு அதன் எடை கணக்கிட வேண்டும். அதே போல மாத்திரை கவரினை என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட வேண்டும். கடுகளவில் இருக்கும் மாத்திரைக்கே இந்த அக்கப்போர் என்றால் சானிடரி நாப்கின்களுக்கு சொல்லவே வேண்டாம். தீர்வு. இதற்கு தீர்வு காணும் விதத்தில் லாங் ஆக்டிவ் ரிவர்சிபிள் கண்ட்ரோசெப்டிக் என்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இது 99% பயனளிக்கக்கூடியது என்று சொல்லப்படுகிறது. மெல்லிய பிளாஸ்டிக் மற்றும் காப்பரினால் செய்யப்பட்ட கருவி ஒன்றை கர்ப்பப்பையில் வைக்கிறார்கள். இதனால் கருமுட்டை உடைவது தவிர்க்கப்படுமாம். இதனால் மாதவிடாய் ரத்தம் வெளியேறுவது தவிர்க்கப்படுகிறது. இதனை 3 முதல் 5 வருடங்கள் வரை வைத்திருக்கலாம் என்கிறார்கள். இக்கர்ப்பப்பையை கர்ப்பப்பையில் நீக்கிவிட்டால் வழக்கமாய் மாதவிடாய் ஏற்படுமாம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி. வணக்கம்.